ஏ ஸ்மால் லீக் வில் சிங் ஏ கிரேட் ஷிப். பிரம்மாண்டமான கப்பலில் ஒரு சின்ன கசிவு ஏற்பட்டாலும் அந்த கப்பல் அழிவை நோக்கி தான் செல்லும். வணக்கம் மக்களே, ஊசி அல்பத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு அழகான பழமொழி கதையை தான் நம்ம கேட்க போகிறோம். ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அந்த கிராம மக்கள் எல்லோரும் திருவிழாக்காக தயாராகி கொண்டிருக்கிறாங்க. திருவிழா நாட்களும் வந்துட்டு பெண்கள் எல்லோரும் பொங்கல் வைக்கிறதுக்காக தன்னுடைய வீட்டில் பானைகளை எடுத்துகிட்டு சுமந்து செல்கிறாங்க. அப்போ அதில் ஒரு 10 பெண்களுக்கு இடையில் ஒரு பணக்கார பெண்ணும் வருகிறாள். இந்த பெண்களுடைய நடுவில் அந்த பணக்கார பெண் மட்டும் ஒரு பெரிய அளவிலான ஒரு பானையை எடுத்துக்கொண்டு சாமிக்கு படையல் இடுறதுக்காக பொங்கல் வைக்கிறார். மற்ற பெண்கள் எல்லோரும் சிறிய அளவிலான பானைகளை தான் வைத்துள்ளார்கள். பெரிய வீட்டு பெண்ணிற்கோ கர்வம் தலைக்கு மேல் ஏறியுள்ளது. தன்னிடத்தில் மட்டும்தான் பெரிய அளவிலான பானை உள்ளதுங்கிற கர்வம். ஓகே, எல்லாரும் பானையில் பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு. பொங்கல் வைபவம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் மறுபக்கம் ஆடல் பாடல் அப்படிங்கிற வைபவம் சிறப்பாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பெண்கள் இளைஞர்கள் எல்லோரும் சந்தோஷமாக அந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். பொங்கல் முடியக்கூடிய சமயமும் வருது. பொங்கல் பொங்கியும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் ஒரு சிறுவன் தன்னுடைய தோழர்களோட விளையாண்டு கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் ஒரு சின்ன கற்களை கொண்டு விளையாடு கொண்டு இருக்கும்போது தவறுதுகளாக அந்த சின்ன கல் வந்து இந்த பெரிய வீட்டு பெண்ணோட பானையில் வந்து விழுந்துருது. அது மண்பானை அப்படிங்கிறதுனால அந்த கல் எரிபடும் போது உடைஞ்சி போகிறது. அந்த பெண்ணிற்கோ அடக்க முடியாத அழுகை. இப்பொழுது எங்கே போனது அவளுடைய கர்வம்? மற்ற பெண்களெல்லாம் சிறிய அளவிலான பானை வைத்துள்ளார்கள் அப்படின்னு ஏளனமான சிரிப்பும் ஏளனமான புன்னகையும் ஏளனமான பேச்சுகளும் அவள் பேசாத அளவில்லை இடைப்பட்ட நிமிடங்களில். இப்பொழுது எங்கே போனது உன்னுடைய கர்வமான எண்ணங்கள்? இதற்கு முன்னாடி இந்த குடும்பத்தார்கள் நிறைய உதவிகளை இந்த கிராமத்திற்கு வழங்கியுள்ளார்கள், நிறைய தானங்களை வழங்கியுள்ளார்கள். ஏன் இதே பெண்ணை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய தானங்களை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாள். ஆனாலும் அவள் செய்த எல்லா தானங்களும் ஓடிவிட்டது அவளுடைய கர்வத்திற்கு முன். அவள் பக்கத்தில் இருந்த ஒரு பெண், ஒரு சாதாரண பெண்மணி தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன பானையை எடுத்துட்டு வந்து அந்த பெண்மணியிடம் கொடுக்குறா. அம்மா, நீங்கள் அழாதீங்க, மறுபடியும் பொங்கல் வைங்க, சாமி உங்கள் பொங்கலை எடுத்துக்கும் அப்படின்னு அவள் ஒரு அன்பான தோணியில் வந்து கொடுக்குறா. நம்மளிடத்துல நிறைய மக்களுக்கு புரிபடுறதில்லை. நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய காசோ நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களோ நம்மளை தீர்மானிக்க போகிறதில்லை. நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் மட்டும்தான், நம்மளுடைய செயல் மட்டும்தான் நம்மளை இந்த உலகத்திற்கு நாம் யார் என்று அறிமுகப்படுத்த முடியும். அதே போல் நாம் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நிமிடங்கள்லையும் அந்த செயல்கள் மட்டும்தான் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கும். அந்த பெண் தன்னுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டுறான். இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நம்மளை ராவணனை எடுத்துக்கிடலாம். ராவணன் தன்னுடைய குலத்தையே பாழாக்கினதுக்கு காரணம் அவனுடைய அகங்கார எண்ணங்கள் மட்டும்தான். தன் பாட்டுக்கு தன் வாழ்க்கை உண்டு அப்படின்னு சீதாவும் ராமனும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு இடிபோல் வந்து விழுந்தான் இந்த ராவணன். சீதாவை கவர்ந்து கொண்டு போய் ராமனை ரொம்பவே அலக்கழித்தான். நாம் ஒவ்வொரு செயல்களும் செய்கிறதுக்கு முன்னாடி நாம் மட்டும் அந்த செயல்களில் ஈடுபட போகிறதில்லை, நம் மொத்த குடும்பமும் அதில் ஈடுபட போகிறது. நம் மொத்த குடும்பத்திற்கும் நம்ம ஏற்படுத்தக்கூடிய அழிவு போய் சென்றடையும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் நம் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் நம் வாழ்க்கையை ஒரு பெரிய படகை போல உருவாக்குவோம். அதில் எந்த ஒரு கசிவும் ஏற்படாமல் வாழ்க்கையை நடந்து செல்வோம்.